ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆயில் பேஸ்டல் பேர்ஸஸ் அக்ரிலிக் பெயிண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்காக பண்ண போகிறோம் ஒரே பெயிண்டிங் தான் ரெண்டு பக்கமும் ஆனால் வந்து ஆயில் பேஸ்டலில் ஒரு பக்கமும் அக்ரிலிக்கில் ஒரு பக்கமும் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் பீச் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன் பீச் வந்து எல்லாேருக்குமே பிடிக்கும் இல்லையா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஆல்ரெடி பீச் பெயிண்டிங் பண்ணிருக்கேன் நிறைய வெரைட்டி ஆஃப் பீச் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் வேணுன்னா நம்ம வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து இது வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேலே மேலே வந்து ஸ்கை வரைஞ்சாச்சு அதுக்கு கீழே இப்போ வந்து நம்ம வரைஞ்சிட்ருக்கிறது கடல் ஓகே மேலே வந்து டார்க் ப்ளூ லைட் ப்ளூ அதுக்கப்புறம் பிங்க் அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ லைட் ப்ளூ அதுக்கப்புறம் சேண்ட் கலர் இது வந்து எதுக்காகனா கடலுக்காக கடல் வந்து நுரை அடிக்கும் போது அந்த பீச்சில் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா அந்த அலை வந்து அடித்து அந்த நுரைய நுறையாக வந்து ஒதுங்குற இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு மலை மாதிரி போட்டுடலாம் ஒரு ஐலண்ட் மாதிரி நல்லா ஒரு அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து பேரடைஸ் பீச் மாதிரி நிறைய ட்ரீஸ் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் இந்த தடவை வந்து மழை மழை தான் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள் கீழே வந்து ப்ரௌன் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த லைட் கலர் வந்து ஸ்கின் டைப் கலர் எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு ஸ்டா சாண்டோட ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது நம்மளுக்கு ஓகே இது வரைக்கும் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பெண் எடுத்துகிட்டு இதில் வந்து ஏன்னா ஆயில் பேஸ்ட் மேலே ஒயிட் வந்து அந்தளவுக்கு பளிச்சின்னு தெரியல இல்லையா அதனால தான் இந்த பெண் வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறோம் அப்போ தான் அந்த நுரை அடிக்கிறது நல்லா தெரியும் ஓகே இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி பண்ணால் தான் ஆயில் பேஸ்டலில் வந்து கொஞ்சம் ஒயிட் தெரியும் அதே மாதிரி ஆயில் பேஸ்டல் மேலே அடுத்த கலர் பென்சில் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்து வரைய முடியாது அதுக்காக தான் வந்து நான் டென் பி பென்சில் எடுத்துகிட்டு இப்போ மனிதர்கள் போட்டுக்கிட்டு மனிதர்கள் போட்டால் தான் வந்து பீச் வந்து அழகாக இருக்கும் இல்லையா பீச்னாலே நிறைய பேர் கூட்டமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா சின்ன குட்டி பசங்களாம் ஓடி விளையாடிகிட்டு இருப்பாங்க தெரியவங்களாக இருப்பாங்க அதனால் வந்து கொஞ்சம் மனுஷங்க போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு நிழல் கூடை போட்டுறேன் அதில் ஒன்று ரெட் கலர் ஒன்று வயலட் கலர் போட்டுறேன் அதுக்கு கீழே ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி போட்டுடுறேன் பீச்சில் இந்த மாதிரி சீனரிலாம் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா ஜென்ரலாக நான் அதனால் அந்த மாதிரி வரைஞ்சிட்டேன் இப்போது இந்த பக்கம் அக்ரிலிக் பெயிண்ட்டு எடுத்தாச்சு அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு சேம் கலர் காம்பினேஷனில் தான் பண்ண போகிறேன் இப்போது லைட் கலர் ப்ளூ கலர் அடித்தாச்சு அதுக்கு கீழே வந்து பிங்க் கலர் பண்ணுறேன் ஓகே இது ரெண்டும் வந்து லைட்டாக பிளண்ட் பண்ணிடுவோம் ஆயில் பேஸ்டல் வந்து நம்ம கை வச்சு நல்லா ரப் பண்ணாலே வந்து அது கொஞ்சம் பிளண்டாகி அழகாக வந்துடும் அக்ரிலிக்கில் வந்து நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி தான் வந்து பிளண்ட் பண்ணணும் இருந்தாலும் வந்து இப்போ நான் வந்து சிம்பிளாக பண்ணுறதுனால இது வந்து நிறைய வந்து இது மேலே மேலே கம்பைன் பண்ணி பண்ண முடியல நான் அதே மாதிரி கலர் மிக்ஸிங்லாம் பண்ணாமல் டைரெக்டாக கலர் கொடுக்குறேன் அதனால் அக்ரிலிக்கில் வந்து ரொம்ப பிளெண்டிங்கு வந்து தெரியல ஆக்சுவலி அக்ரிலிக் பண்ணும்போது கலர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கலர் ஸ்ட்ரக்சர் வரும் இல்லைனா மாதிரி தனித்தனியாக தான் தெரியும் இப்போ நான் அதெல்லாம் பண்ணலை இது வந்து ஏ ஃபோர் ஷீட்டுன்றதுனால ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் கொஞ்சம் இருக்குது இல்லையா அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஊரும் நிறையா வந்து மேலே மேலே எதுவும் பண்ண முடியாது ரொம்ப ட்ரை பண்ண முடியாது லைட்டாக பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ப்ரவுன் பெயிண்ட்டு அதே மாதிரி லைட் கலரு ஸ்கின் கலர் பெயிண்ட் எடுத்து கொடுத்தாச்சு நல்ல சாண்ட் மாதிரி கலர் வந்துருச்சு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது பிளெண்டிங் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் பொறுத்த வரைக்கும் அதில் மாதிரி நம்மளுக்கு கஷ்டப்பட தேவையில்ல இதில் பெயிண்ட் எடுத்தே வந்து ஒயிட் கலர் கொடுத்தோம்னா சூப்பராக வந்து அந்த நுரை நுரையாக வருது அலைகள் அடிக்கிற இடம் வந்து ரொம்பவே அழகாக வந்துடும் இதில் பெயிண்ட்டு மேலே பெயிண்ட் அடித்தாலும் வந்து பிரைட்டாக நல்லா தான் தெரியும் அதனால் வந்து அக்ரிலிக்கில் அந்த ப்ராப்ளம் வராது ஆயில் பேஸ்டலில் இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து இதில் இருக்காது ஓகே இதில் நம்ம பென்சிலோ இல்லை வேறு பெண்ணோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை இதில் எல்லாத்துக்குமே பெயிண்ட்டே யூஸ் பண்ணலாம் ஏன்னா மேலே மேலே பெயிண்ட் பண்ணாலும் என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து பிரைட்டாக தான் தெரியும் ஓகே ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது பிளெண்டிங் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது மற்றபடி இதில் வந்து பெயிண்ட் மேலே பெயிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் மனுஷங்களுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்குறேன் ரொம்ப கலர் இல்லை ஒரு ரெண்டு மூணு கலர் மட்டும் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் பிளாக் கலர்லேயே போட்டுட்றேன் அப்போ தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா இதில் ஃபுல்லாக பிளாக்காகவும் இதில் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தாலும் நல்லாயிருக்காது ஸோ ரெண்டுக்கும் நம்ம காட்டுற டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப தெரிய வித்தியாசமாக தெரியும் அதனால் மற்றதெல்லாம் பிளாக்லேயே போட்டுடுறேன் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் ரெட் கலர் ட்ரெஸ் விட்ருக்கேன் மற்றபடி சேம் தான் சேம் பெயிண்டிங் தான் பண்ணுறேன் இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு குடை போட்டுறேன் ஏன்னா ஸ்பேஸ் அவ்வளோதான் இருக்குது நம்ம அந்த இடத்துக்குள்ளே தான் போட்டாகணும் அதே அளவு தான் போட முடியும் ஸோ ரெண்டு கொடை போட்டாச்சு அதே மாதிரி ரெண்டு கீழே போட்டாச்சு ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க இப்போ புதுசாக நானும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்ட்ரட்யூஸ் பண்ணுங்கள் இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எது நல்லா இந்த மாதிரி உங்கள் சஜஷன் உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நல்லா இருந்தாலும் சொல்லிட்டு போங்க நல்லா இல்லைனாலும் சொல்லிட்டு போங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் Thank you so much.